மற்றவங்களா இங்க கேட்குது சார். கலர் கலர் முனையில போட்டுக்கலாம் சார், ஒன்னும் நிக்கலாம். எனக்கு அப்ப நாங்க டென்னிஸ் ஃபீல்ட்ல இருந்து வரோம், நீங்க பின்னாடி பாக்ஸ் போட்டு ஏறு. பின்னாடி பாக்ஸ் போட்டா? ஆமா ஸ்பூன்ஸ். ஆமா இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல போய்ட்டு பாக்ஸ் போட்டு ஏறிக்கலாம். மேல தான் ஓடு. இது தான காம்பவுண்ட் சார், லெஃப்ட் சைடு அந்த கேட்ல ஏறலாமே. பாக்ஸ் ஏறவே இல்ல, ஏற முடியாது. ஏற முடியாது சார். நேத்தா ஏன்னே ஏறலாம், அது நம்ம நின்றோம் ஏறியங்க, கொஞ்சம் இதுவா இருக்கும். இதா நீங்க சொல்ற என்ட்ரன்ஸ் வந்து லெஃப்ட் சைடுல அந்த ஸ்கூல் இருக்கு, அந்த பக்கம் தான். அவர் டவுனான ரத்னவேல் பாண்டி இருக்காரு கூட்டு இருக்கோம். சார் அவங்களுக்கு ஹெட் பிளாஸ்ட் தான். அவர் இல்ல, ஒருத்தர் போய் நான் கூப்பிட்டு இல்ல இல்ல வரமாட்டாரு, அவரு ஹெட் பிளாஸ்ட் போட்டாரு. ஒரே ஒருத்தர் மட்டும் வேணும், யாரு வரீங்க? ஒருத்தர் மார்னிங் சார் பேக் அடிக்கிறேன். அப்படியே ரேண்டமா நீங்க இப்ப அஞ்சு பேரு, அஞ்சு பேர் நாலு பேர் நில்லுங்க. அண்ணாமலை எந்த டீம்ல இல்லையோ அவர் மைக்கேல் சார் கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குதா சார்? ஐயோ நான் சிந்தர்க்கு இருக்கேன். அப்படி ஃப்ரீ சென்டர் நீங்க பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு ஸ்டார் அவரும் வெட்டி ஸ்டாரா? சரியா போச்சு. தெரியல சார், அவர் வரலையா சார்? அவரு மைக்கேல் சார் வரல சார்.
தாண்டி சரி ஓகே நான் போய் ஒரு எத்தனை பேர் இருக்கோம் பதினோரு பேர் தானே நான் ஒரு கூப்பிட்டு வரேன் ரெடியா கேக்குதா என்ன ஒரே ஒரு யூனிட் மாளிகை யார் வர வாங்க ரேடியோ சவுண்ட் சார் மைக்கேல் சார் டீம் நடந்தீங்களா அந்த சைடு மைக்கேல் சார் டீம் நடந்தவர் அந்த சைடு போயிருங்க ஐயோ யாரும் ஒரு ஆபீஸ் அங்க போயிருந்தா ஐயோ காலத்துல சரி யாரு போனாலும் சரி துரைசிங் சார் நீங்க அந்த டீம் கிளீட் எடுத்து டக்குன்னு புஷ் பண்ணலாம் போயிடலாம் நான் டேரெக்டாக ஒரு எங்கே இருக்காரோ அங்கே டென்ட் வர சொல்லுங்க நம்ம அந்த சைடு வந்துடலாம் நாங்கள் அந்த டென்னிஸ் சைடு போகிறோம் கேட்குதா ஓகே சார் நாங்கள் இந்த பக்கம் பேக் சைடில் போகிறோம் ஸ்கூல் சைடில் ஓகே சரி நம்ம டீம் அப்படியே காரில் ஏறுங்க டென்னிஸ் நம்ம டென்னிஸ் கோர்ட் வழியாக யூஸ் பண்ணுறோம் சார் இந்த கார் யாருங்க ரோட்டில் நிற்கிற காரு சார் ரோட் நிற்கிற காரில் என்ன பண்ணுறேன் சார் இங்கே ஒரு மூணு கார் இருக்கு பாருங்க அதை எடுங்க வாங்க நாலு பேர் இருக்கும் இல்லை டென் த்ரீ ஆயிட்டு இறங்க இல்லை ரெண்டு பேர் வரீங்களா நீங்கள் ஓகே ஆறு பேர் ஆனால் பீக் வேணாம் தேவையில்லாத பீக் வேணாம் இந்த பக்கம் நாலு பேர் வந்துட்டோம் இன்னும் ரெண்டு பேர் இல்லை டென் த்ரீ ஆயிட்டு வந்துட்டுருக்கேன் பால்வாக்கா சார் நீங்கள் அந்த இந்த சைடு ஸ்கூல் சைடு போயிருங்க என்ன ஸ்கூட்டர் வந்து வருவேன் ஸ்கூல் சைடு ஸ்கூல் சைடு நீங்கள் அந்த ஸ்கூல் சைடு ஆட்டேன் ஐயோ படுது சார் எப்படி படுது ஒரு இருந்து அந்த பேர் இன்னும் தெரியுங்க இல்லை வந்துட்டேன் சார் வந்து ஸ்கூல் சைடு வந்துட்டேன் சார் ரெண்டு பேர் மூணு பேர் பின்னாடிதான் சவர் ஓட்டி வாங்க சார் ஏறாதீங்க ஏறாதீங்க
ஹலோ சார், ரெடியா இருங்க, நான் மட்டும் டக்குன்னு புஷ் பண்ணுவோம். வாங்க கேட் உள்ள போனோம். ஒரு ஆள் இருக்காங்க பார்த்து. 3, 2, 1 வாங்க வாங்க வாங்க. அவங்க சைடு புஷ் ரெடியா இருங்க. பாடி மட்டும் கவர் பண்ணி ஆறு ஏழு வரேன்
ஐயோ வந்து மாளிகை ராபரி வந்துடணும். ராபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டுட்டு இங்கே வந்து தப்பிச்சு போயிட்டாங்க சார். இல்லை இது ஸ்கூல் சைட் ரேடியோ நம்பர் சார், ரேடியோ நம்பர் சார், ஹலோ கதா கான்வெண்ட் சார், ஊசி போட சொல்ல வேணும் கையில் மேடம். யாரை காப்பாத்துறீங்க? யாரையோ காப்பாத்துறதுலாம் பண்றீங்களே. இருக்காரா? இன்னும் யாருமே அவரா? இருக்காங்க ஒரு நிமிஷம் நாங்கள் கேரியை கிளியர் பண்ண வேற ஏதாவது பீக்கி பிடிக்கிறதா காப்பாற்ற
கார் பிடி இல்ல. Gracias.
சார் நம்பர் பிளேட் தான் விசிட்லாம். சரி அவன் டிமாண்ட் சொல்கிறேன், நோ ஸ்பைக்ஸ் நோ பிளாக்ஸ் நோ பிட்டிங்க. இஎம்எஸ் இது கேட்டிருக்காங்க, நான் கூப்பிட்டு பார்க்குறேன், இஎம்எஸ் வரலாம் கொடுக்க முடியும். ஓகே நான் அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுறேன்.
எல்லாம் ரெடி ஆகிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஓகே ஸ்பைக்ஸ் ரூம் ஒன்று சொல்கிறாங்க. நான் வரல சார், வந்துட்டுருக்கேன். வந்த நீ வாங்க வாங்க மேல் சார். I return to. இந்த ரிப்பீட் யாரா போடணும் போட்டுக்கோங்க. ஓகே நான் ஸ்பைக் ஸூம் பண்றேன். லீட் ஸூம் பண்ண போட்டுறேன் சார். ஃபர்ஸ்ட் லீட் வந்து ஒண்டுபிடி சார் வச்ச பேரு, செகண்ட் லீடு வந்து பால்வாக்கர் சார், தேர்டு வந்து விக்சர் வரும், ஃபோர்த் வந்து ஹாரி சார் வருவார். ஓகே முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி நல்லா ரெடி ஆயிட்டீங்களா? நான் ஸ்பைக்ஸ் ரூம் போறேன். ரெடி சார் போலாம். Yeah.
சிக்கனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். போய் பிளாக் வைக்கவா? இல்லை சார். பிளாக் நீங்கள் திருப்பி பண்ணலாமான்றது சார். வேறு அங்கே சூட்டோடு தான் எடுக்க போவாங்க நினைக்கிறேன். அதான் அங்கே பிளாக் பண்ண முடியும். போட்ட முடியும் ஒரே வேறு ஆன்
வழி இருக்காது எங்கேயும் பாத்து பின்னாடி நான் இந்த இதுக்குள்ள போட்டா பாக்ஸ் கிட்ட போடா பாக்ஸ் கிட்ட முன்னாடி ஒருத்தர் கவர் ஆகற அப்படி இருக்கா முன்னாடி இருக்காங்க அவங்க ஜாக்கிரதை பாத்து பாத்து யாரே இது எப்படி சொல்றீங்க அங்க தான் அடிக்கும் ஒருத்தரும் நான் ஃப்ரெண்ட்ல இருக்கேன் வெயிட் பண்ணுங்க நான் பாங்க ரைட்ல இருக்காங்க உனக்கே வெயிட் பண்ணுங்க அது உள்ள போயிட்டாங்க நல்லா உள்ள போயிட்டாங்கண்ணா உள்ள போயிட்டாங்கண்ணா நான் லெஃப்ட்ல இருந்து இல்லை கிட்டதான் உள்ள ஓடுறாரு பண்ணி ஆடுங்க ஓகே ரைட்ல இருக்காங்க லெஃப்ட்ல இருக்காங்க ஜாக்கிரதை கொண்டா ஓன வெயிட் பண்ணுங்க இருக்காங்க லெஃப்ட்ல இருக்காங்க ஓகேவா ரைட்ல ஒருத்தர் லெஃப்ட்ல ரெண்டு பேர் நினைக்கிறேன் ரைட் ஒருத்தர் எல்லாம் பாத்துங்க ஓகே டோர் கிட்ட ஒட்டி நிக்கிறாரு வெயிட் பண்ணுங்க கன்சல லோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் ஒரு நல்ல நல்ல ஹெல்த்தோட தானே இருக்கீங்க ஆமாமா எல்லாம் சரி ரைட்ல ஹீலர் ஸ்கின் இருக்கு ரைட்ல மூணு பேர் போயிக்கோங்க லெஃப்ட்ல ரெண்டு பேர் போயிக்கோங்க ஓகே 1 2 3 ஒருத்த டவுன் ஒருத்தர் ஏரியல் ஏரியல் ஒருத்தர் தான் மாக்ஸ் மாக்ஸ் ஏதே இது பீவர் down 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 nice 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 all tuki go up here yeah chete ke na பாஸ் பண்ணிக்கலாம் நின்னுட்டீங்களா அதான் பாப்பு இதாங்க நாங்கள் பாஸ் பாஸ் கொடுங்க சார் கொடுங்க கொடுங்க விட்டுக்கோ லாஸ்ட் ஹவர் யூனிட் வந்து காரை செக் பண்ணிடுவாங்க வெஹிக்கிள்ஸ் ஓகே நான் டென் போ நான் இது காரை இம்போர்ட் பண்ணிடுறேன் செக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது டென் போ சார் இவங்க காரில் ரெண்டு ரேடியோ ஃபோனு
100 புல்லட்ஸ் ரேடியோலாம் வச்சிருக்கேன். புல்லட்ஸ் எடுத்துருக்கேன், கஃப் ரோப் இருந்தால் அதை எடுத்துருக்கேன். எடுத்துருவா டென் போர்ஸ் புல்லட்ஸ் எடுத்துருக்கேன், அதே மாதிரி கஃப் ரோப் இருந்தால் எடுத்துருக்கேன். ஆ டென் போர்ஸ் ஃபோன் ரேடியோ விட்ருங்க. ஓகே ஃபாலோ அப் கரெக்டு. நானா சார்? அப்படியே ஆயிரி சார், அப்படியே ரேடியோ போயிட்டு இஎம்எஸ் இப்படி இஎம்எஸ் அவங்க மேல ஒரு புல்லட் கூட பரல, எனக்கு சுடவே தெரியாது. சார் உங்க உங்ககிட்ட வேற சஸ்பெண்ட் இல்லையா? ரெண்டு சஸ்பெண்ட் மெடிக்கல் இருக்காங்க.
ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. என்னாச்சுக்கோங்க புரியல சார். அப்படி கை தூக்குங்க, உங்களுக்கு கப் பண்ணிக்கிறேன். எப்படி தூக்குறது? கப் பண்ணிக்கங்க. கப் பண்ணிக்கிறேன். சார் வெளியாடுறீங்க. இது யூனிட்ஸ் வந்து மூணு பேர் ப்ராசஸ் பண்ணுங்க. ஒரு பாடி மிஸ் ஆகுது, நம்ம செக் பண்ணிட்டு வரோம். ஆ 10-4 சார். உங்க பேரு செக் பண்ணிக்கிறேன். Kidnapping of a civilian. அப்புறம் வந்துட்டு இங்க ஸ்டோரை கொள்ளையடிச்சதுனால அதுக்கான ஃபைன்ஸ் வரும். ஓகேவா? அவங்களுக்கான ஜெயில்ஸ்
சார் எத்தனை மாசம் ஜெயிலு 8 மாசம் தானே? ஆமா சார் ஆமா. ஆ 10 போஸ்ட் சார் ஃபைனலா ஸ்டோர் புள்ள சார் சார் ஜெயில் போட்டீங்களா சார்? கொஞ்சம் கத்தி பேசுங்க எனக்கு காது கேட்கல. 8 மந்த்ஸ் ஆகும் போட்டுறேன் சார். ஆ process போட்டீங்களா? உங்க நேம் அப்டேட் பண்ணீங்களா? அந்த ஜாப் டிஸ்போசல இல்ல சார், அப்டேட் பண்ணல சார். அவங்க சார் டச்ல யார process பண்றீங்களா? உங்க நேம் அப்டேட் பண்ணீங்களான்னு கேட்டேன் சார். 7 மந்த்ஸ் யார் போட்டீங்க கேக்குறாரு. 7 மந்த்ஸ் 8 வரும் சார். ஆமா சார் 8 தான். 8 தான் சார் போட்டா சார். ஹலோ சார் சார் ஒன்னு பண்ண முடியல. சரி சார் வந்து அவங்க நேம் ஐடி கார்டு ஷோ பண்ண சொல்லுவாங்க, ஷோ பண்ணுவாங்க. இல்லைன்னா ஐடி கார்டு நேம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுறவங்க நேம் மட்டும் அதில் டிஸ்பேஷ் ஸ்லாஷ் 100ல் தானே பண்ணுவோம். ஸ்லாஷ் 100ல் தான் டிஸ்பேச். ஆ 10 பர்சன்ட் வாங்கிட்டு வாங்க சார். ஆம்டு ராபரியா இது அட்டெம்ட் மர்டர் ஆஃப் லியோ வரும். என்ன சார் என்ன உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஸ்டோர் ராபர்ல வர பொருள் சார், அதனால அதெல்லாம் எடுத்துறோம். ஸ்டோர் ராபர் அப்படின்னா சார்? அப்படின்னாவா? ஓகே ஆமாம். உங்களுக்கு ஞாபகம் பார்த்துறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேச்சில் ஒரு ஸ்டோரை வந்து கொள்ளடிக்க பார்த்தீங்க. கொள்ளடிச்சுட்டு ஹியூமன் லேப்ஸில் போயிட்டு நீங்கள் ஷிஃப்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பண்றேன் சார் உங்க ஐடி கார்டு காட்டுங்க. சார் கேக்குதா? சார் கேக்குது சார். கோஆப்ரேட் பண்ணீங்கனாதான் சீக்கிரம் போக முடியும். இப்படி படுத்துக்கிட்டு ஏதாவது கோஆப்ரேட் பண்ணாம இருந்தீங்கனா அப்படியே தான் செல்லு குடியே தான் இருக்கும். சார் அங்க செல்லுல பேசிட்டு இருக்காங்க. ஓகே
ஃபைன் சம்மன் போட்டாச்சு. எல்லாத்தையும் தப்பு பண்ண இருங்க சார், தெரிஞ்சு வேலை பாருங்கள். ஜெயில் வரும், ஜெயில் போட்டுருங்க. போயிட்டு வரேன் சார், பாய். ஓகே சார், ஜெயில் போட்டாச்சு, பாய். சரி, இது வரைக்கும் யூனிட்ஸ் அப்படியே வந்து இந்த குரூ ஸ்டீட் ஸ்டோருக்கு வந்துருக்க. 10-4 சார். இதாட்டி வந்து ஒண்டி பிடி சார் லீட் எடுத்துப்பார், எல்லா குரூ ஸ்டீட் ஸ்டோரும் வந்துருக்கு. ஓகே சார், ரெக்கவர் பண்ணால் இப்போ எழுத்துல ரெக்கவர் பண்ணிட்டு வந்துருக்கு. டாக்டர் வெளியே லாக் மட்டும் போட்டு வந்துரு சார். லாக்லாம் போட்டு வாங்க.
சொல்லிடுறேன், டிஃபென்ஸு, நோ ஸ்பைக்ஸ், நோ பிளாக்ஸ், நோ பிட்டிங்கா, அப்புறம் வந்து நோ சாப்பர்னாங்க. சப்போஸ் டேஸ் அடிக்கிறதா இருந்தால் ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ள பார்த்து அப்படின்றாங்க. எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணுறவா? ஓகே, 100 யாராவது அப்டேட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க கிளம்பலாமான்னு கேட்குறாங்க, நான் அப்டேட் பண்ணிக்க சொல்கிறேன். நீங்கள் தான் ஸ்பைக்ஸ் ரூம் போடுவா சார்? Yeah.
எக்ஸிட் ஆகல. Yeah.
சார் எப்போ வரீங்களா? போயிட்டு வந்தேன், நான் இப்போ டென் செவன் போக போகிறேன். சார் ரேடியோ லீவ் ஆயிடுங்க, ஆஃப் டியூட்டி போட்டு. கண்டிப்பா சார், எங்க இருக்கீங்க? அண்ணாமலை ஸ்டோர் வந்துருக்கு, க்ரூஸ்டிக் ஸ்டோரு, லீட் எடுத்துக்கோங்க. யூனிட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால் வாக்கர், ஹாரி, மதன் அண்ட் ஒண்டிபுலி ஜாயின் பண்ணிப்பார். அது கொஞ்சம் ஒண்டிபுலி சார் வந்து பிடியில் மீட் பண்ணுங்க. ஒண்டிபுலி லேட்டாக வருவார், ஓகேங்களா? நீங்கள் அதை வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. Thank you.
ஒண்டி போலீஸ் சார், ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு ஏசிபி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது வந்துட்டு நான் புஷ் பண்ணி வாங்கினது, எதுக்குன்னா நீங்கள் நல்லா பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ லைக் இப்போது உங்கள் அவைலபிலிட்டி எப்படி இருக்கும்? ஓகே, பிகாஸ் வீக்கெண்ட்ஸில் இருப்பீங்களா அவைலபிளா? ஓகே, எனக்கு வந்துட்டு ட்ரைனிங்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அப்ரோப்ரியேட்டாக ஒரு டீம் ரெடி பண்ணிட்ருக்கேன், அதுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி பெஸ்ட் டீமாக ஒன்று ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா எப்படி? ஓகே ஓகே சார், இருங்க இது கொடுத்துட்றேன். எங்கள் ஓகே சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் ப்ரமோஷன். ஸோ அதுதான் புஷ் பண்ணி வாங்கினதுக்கு இதுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க, அவள் தான் தட்ஸ் ஆல் ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட் சார், டேக் கேர். யூனிஃபார்ம் மாற்றிட்டு போயிடுங்க. புரியல சார். நான் வச்சுக்கிறேன் சார். ஹரியா? ஆமாம் சார். ஹரி ஓகே. ஹரி ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து புரியல சார். தேர்ட் மதன் ராஜ் ஃபோர்த் ஃபாலோ சார். நான் ஆஸ்ட்ரேலியன் இன்ஸ்டியூட் தான் பண்ணிக்கிறேன். பண்ணமில்லை சார், நீங்கள் தானே லீடு. சார், வெஹிக்கிள் நம்பர் ஏதாவது தெரியுதா? இல்லை சார், நான் நாட் விசிபிள். 10-4 சார். இட்ஸ் நான் ரெடியா? வெஹிக்கிள் ஏறுறாங்க, சேரன் போட்டு ரெடி ஆகிக்கோங்க. ஆம் சரிங்க சார். எப்போ வர்றாரு? இன்சிடென்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் அடிங்க.
சார் எடுத்துட்டா ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துட்டா ரெடியா ரெடி சார் ரெடி சார் ரெடியாக இருக்கு Yeah.
ஆப்ல வந்துருக்கு. மாலை இருக்கோ பாத்து டவுன் டவுன் நல்லா ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் தான் தெரியுறாரு. நீங்க எங்கேயா பாருங்க, நாங்கள் பண்றோம். ஓகே லாடர்ல இருங்க, லாடர்ல இருங்க. நீங்களே இருங்க, வாங்க. ஆல் டவுன். ஆ ஆல் டவுன். நைஸ். மேலே கொண்டு வந்தாச்சா? இல்லை கீழே போட்டாங்க மேடம். கண்ணு சுட கார்ல எதுவும் இல்லை, அப்படி பண்ண ஒரு யூனிட் வந்து பிடிக்கு ட்ரங்க்ல போடவா? ட்ரங்க்ல போடணும். மூணு பாட்டி எடுத்துட்டு வரேன். ஆஃபீஸரை காப்பாத்தி கூட்டம்.
ட்ரங்க்ல ஒருத்தர் தான் போட முடியும், இன்னொருத்தர் போற வழியில விழுந்துருவாங்க. ஆ அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கேன். மற்ற சிஸ் பண்ணிட்டு இஎம்எஸ் இருக்காங்களாங்க? ஆகும் சார், அவரை வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த இஎம்எஸ் அல்ட்டு பெட் பேக் வச்சுட்டு 10-4. சார் கேக்குதா சார்? சார் என்ன சார் உள்ள விட்டு வெளியே போயிட்டீங்க? ஓகே ஓகே ஓகே. கேக்குது சார் கேக்கு. அங்க ஒருத்தர்
சார் அப்படின்னு நாங்கள் கஃப் பண்ணிக்கிறேன். ரைட் இருக்குங்க. சார் ஸ்டோர் அப்படிக்கான ஃபைன்ஸ் வரும், மர்டர் மர்டர் ஆஃப்லியோ வரும், செக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் பப்ளிக் டிஸ்ஆர்டர், ஆம் ராபரி ஆஃப் ஸ்டோர், கிட்னாப்பிங் ஆஃப் அ சிவிலியன். கம்யூனிகேஷன் டிவைஸ் தேர்ட் எடுத்துக்கிறேன், ஃபோன் எடுத்துக்கிறேன் சார். வேறு எதுவும் இல்லை. உங்களை அன்கஃப் பண்ணுறேன் சார். புரியல, கேட்குதா? ஓகே, உங்கள் ஐடி கார்டுக்கு ஷோ பண்ணுங்க. சொல்லுங்க சார். ஓகே ஓகே. வேற வந்துச்சா சார்? மார்பின் எடுத்தீங்க. கிளம்பி போகும்போது ஒரு இடத்துல ஷூட் அவுட் எடுக்க ட்ரை பண்ணீங்க, ஆனால் எங்கள் ட்ரெயினர் ஆஃபீஸர்ஸ் வந்து சுற்றி போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஓகேவா? பேர் என்ன சார்? சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். ஓகே அவங்கள சர்ச் பண்ணிக்கிறேன். அவங்ககிட்ட அந்த பிஸ்டல் புல்லட்ஸ் ஐடி கார்டு அப்புறம் பிளாக் மணி சார். என்ன ரேடியோ சார்? ஃபோன் ரேடியோலாம் இருக்காதீங்க சார். என்ன சொல்றீங்க? இல்லை சார், இருங்க சார். அப்புறம் அந்த பிசிபின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அதையும் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஒயர் சார். அது நான் கரண்ட்டு இதில் வேலை செஞ்சேன் சார். அது ஒயர் கரண்ட் இல்லையா சார்? நீங்கள் சைலண்டாக இருங்க. உங்களுக்கு கேட்டேன் நான், சைலண்ட்லாம் குரல் கேட்குறீங்க. அந்த எலக்ட்ரிஷனாக இருந்தேன் சார். அது வந்து மாற்றுறது குத்துவாங்க. தப்பு எதுவும் பண்ணாதீங்க, திரும்பி வாழ பாருங்க. கண்ட கண்ட பசங்களோட சுத்தி வாழ்க்கையை கத்துக்காதீங்க. ஓகே சார். ஓகே சார், நீங்க தப்பு பண்ணாதீங்க. பை பை. கொஞ்ச நேரம்
திறந்தார் அவரும் சேர்ந்து போயிட்டு அது ரேடியோ போயிடுச்சு ஆள் தான் வெடிக்கல வெடிக்கல இவர் தான் போயிருக்காரு லீட் ஆஃபீஸர் அண்ணாமலை போயிட்டாரு அண்ணாமலை ஜெயிலுக்கு போயிட்டாரு சார் குமர போகிறாங்க ஜெயிலுலேயே போட்டு குமர போகிறாங்க அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரா ஜெயில் 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 போடும்போது அவர் பக்கத்தில் வந்துட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டாங்க இல்ல அவர் பேருக்கு மட்டும் நினைக்கிறேன் தெரிஞ்சு அவரு தூரமா தான் எனக்கு போனே இருக்காது சார் ஏன் அவர் இருக்காரான்னு சுவாபம் ஆளே இல்லை சார் எங்க சார் படிக்கணும் எங்க சார் கண்ணா ஹெல்ப்பா இருக்கேன் சார் சொல்லுங்க என்னாச்சு சார் என்னாச்சு பிரச்சனைன்ட்டு சுகர் பிபி சுட்டுக்கிட்டாங்களா சார் என்ன சார் கன்சாட்டு பிளட்டு எல்லா போதும் சார் உங்களுக்கு இருங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணு ஏன் சார் உள்ள நம்ம ஆஃபீஸர் டவுன் ஆயிருக்காரு அவர் மட்டும் அப்படியே காப்பாத்திடுங்க ஆ போய் வரும் சார் சார் நம்ம ஆஃபீஸர் காப்பாத்திட்டு இருந்தோம் சரி ஓகே இவருக்கு கண்ணுக்கே தெரியல ஆஃபீஸர் எங்க சார் இருக்காரு அவ்வளவு சினாரியோஸ் எது வந்தாலுமே ஹாஸ்டேஜ் கலெக்ட் பண்ணிட்டு அந்த திங்ஸையும் கலெக்ட் பண்ணுறது ஓகேவா இந்த ராபரி ஐட்டம்ஸ் ஏமா சார் ஆஃபீஸர் இங்கே காப்பாத்திருக்கேன் இல்ல அசோக் சார் தர கூட்டு வர்றாரு ஜொல்லு போயிட்டு இருக்கேன் கலெக்ட் பண்ணுறது சார் அசோக் சார் ஆ இந்த இங்க இருக்கீங்களா ஓகே ஓகே சார் சாருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஆ சார் சாருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா இல்லைன்னு புரியலையே ஆமாம் சார் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா வைத்தியம் கொடுக்கும் சார் ஆ சரி பாருங்கள் சார் சார் மனசு கோடாமல் பாருங்க சார் சரி சீக்கிரமாக காப்பாற்றுங்க லேட் ஆகுது ஆமாம் தள்ளி போங்க சார் தள்ளி போகலன்னா அவர் ஓகே சார் நான் தெரிச்சிட்றோம் பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு செக் பண்ணிட்டு வந்துடுறேன் செக் பண்ண போன யூனிட் யாரு நான் தான் பால் வாக்கடி நீங்கள் தான் போகிறீங்களா இப்போ ஆ போயிட்டுருக்கேன் ஜெயிலே கனெக்ட்
உங்களுக்கு என்னாச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னாச்சு உட்காந்துட்டாரு சார், எந்திரிச்சுக்கோங்க சார். கேக்குதா? எதுவும் பண்ணல சார். ஏன் சார் படுத்துட்டீங்க சார்? ஏன் எதுவுமே தெரியல. தெரியவே தெரியல.
லொக்கேட்டன் 7.